பதங்கள் பிடித்தேன் நகத்தியருள்வாய் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான கலைஞரை பற்றிய ஒரு ஆவணம் தயாரிக்கும் பொழுது அதற்குள் நாமும் இருக்கின்றோம் என்பது கூட பெருமையான விடயம். உலக புகழ் பெற்ற இசை வித்வான் மகா வித்வான் வீரமணி ஐயர் அவர்களை பற்றிய ஒரு ஆவணம் ஒன்றை யூனிட்டி மூலமாக தயாரிக்கின்றோம். இப்படி ஒரு மகா வித்வானுடைய வரலாறை நாம் தெரிந்து கொண்டது, அவரை பற்றிய ஆவணத்தில் இணைந்து கொள்வது என்பது இவ்வளவு ஒரு மகிழ்வான விடயம், பெருமையான விடயம். வீரமணி ஐயர் ஒரு இசைக்கலைஞராக, எழுத்தாளராக, நடனக் கலைஞராக, ஆசிரியராக, நண்பராக, நல்ல மனிதராக, இலங்கை இணுவை மண்ணில் பிறந்த ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய மாணவர்கள், அவருடன் இசை கற்றவர்கள், நடனம் கற்றவர்கள் என்று சொல்ல உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள். அவருடைய பாடல்கள் உலகம் முழுவதும் இன்று எல்லோருடன் பாடப்படுகின்றது. அவருடைய இசைத்துறை எழுத்துத்துறை என்று பார்க்க போனால் எழுத்து இசை இரண்டுமே அவரிடம் இரண்டரை கலந்திருக்கின்றது. அவரை எழுதுவார், அவரை மட்டமைத்து, அதாவது ஒரு ராகத்தை அடிப்படையாக வைத்து அதற்கு மட்டமைத்து அதற்கு வரிகள் உடனடியாக எழுதக்கூடிய ஒரு மகா கலைஞர். அவருடைய கற்பகவல் யாருக்கு தெரியாமல் போகும். நாகேஸ்வரினியே நம்பிடும் என்னை காப்பாய், நாகேஸ்வரினியே நம்பிடும் என்னை காப்பாய், பாகேஸ்வரி மாயே வாராயது தருணம், நாகேஸ்வரினியே நம்பிடும் என்னை காப்பாய், பாகேஸ்வரி மாயே வாராயது தருணம், பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே, பாகேஸ்ரீ தாயே பார்வதியே, இந்த லோகேஸ்வரினியே உலகினில் துணையம்மா, லோகேஸ்வரினியே உலகினில் துணையம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தே நகதி அருள்வாய் அம்மா. மற்ற நகர்வாதியில யாருக்கு தெரியாது. பட்ட நில மாதலி நில மாந்தளிய வட்ட பகல் போலிருக்கே, வட்ட நில மாந்தளிய வட்ட பகல் போலிருக்கே, கட்டழகு கந்தனிடம் காதல் கண்ணை சொல்வீரா, கட்டழகு கந்தனிடம் காதல் கட்டழகு கந்தனிடம் காதல் தன்னை சொல்வீரா, தொட்டணைக்கும் வேலனிடம் தூர சொல்ல மாட்டாயா. வண்ண வண்ண சீலை கட்டி எந்த இடத்திலும் பாடக்கூடிய பாடல், சில கர்நாடக சங்கீத பாடல்கள் சில இடங்களில் தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் வண்ண வண்ண சீலை கட்டி எங்கும் பாடலாம், கச்சேரியிலும் பாடலாம், பரதநாட்டியத்துக்கும் பாடலாம், எங்கும் பாடக்கூடிய அற்புதமான பாடல். அதே போல் கற்பகவல்லி என்ற அந்த பாடல் இலங்கை கலைஞர் ஒருவர் இப்படி இருக்கின்றார் என்று உலகத்துக்கு காட்டிய அற்புதமான ஒரு பாடல். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் அதே எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த எதிர்க முனைவர் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்து நெற்கதி அருள்வாயம்மா. இது பார்க்க போன எதிர்க முனையெல்லாம் அழகாக என்ன அற்புதமான ஒரு கலைஞர். அவருடைய வரலாற்றை ஒரு சிறு ஆவணமாக இருட்டி மூலம் தயாரிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இணைவில் வரராஜசேகர பிள்ளையார் ஆலயத்தினுடைய
மேற்கு வீதியிலே இனிவில் மானிப்பாய் பிரதான வீதியின் அருகிலே அமைந்திருக்கிறது வீரமணி ஐயர் அவர்களுடைய இல்லம். அந்த இல்லத்திற்குள் இப்பொழுது நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலாலயம் ஆகிய ஒரு கலை நிலையமாக திகழ்ந்துகின்ற இந்த இல்லத்திற்கு அவருடைய மனைவியாலே ஒரு பெயர் சூட்டி வெளியீட்டு நிறுவனமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே மகா வித்வான் மா த ந வீரமணி ஐயர் சுசீலாதேவி வீரகிருஷ்ணா வெளியீட்டகம் என்ற பெயரிலே இந்த ஐயா அவர்களுடைய பணி அவரோடு நின்று விடாமல் தொடர்ந்து நூல் வெளியீடுகளாகவும் வகுப்புகளாகவும் கலா நிலையமாகவும் தொடர்ந்து சேவையாற்றுவதற்கு சுசீலா அம்மையார் துணை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அந்த இல்லத்தினுடைய அமைப்பை பார்த்து கொண்டு நுழைகின்றோம். இங்கே இந்த உள் வாசலுக்குள் நுழைந்தவுடன் அவருடைய அழகிய புகைப்படம் அவருடைய இஷ்ட தெய்வமாகிய கிருஷ்ண பகவானுக்கு கீழே அப்படியே காணப்படுகிறது. அதற்கு அருகிலே பார்த்தால் அவ்வப்போது பலராலும் வழங்கப்பட்ட வாழ்த்து பத்திரங்கள் பாராட்டு பத்திரங்கள் முதலிய அருமையான எத்தனையோ விஷயங்கள் அங்கே காணப்படுகின்றன. அவருடைய புகைப்படம் எத்தனையோ விதம் விதமாக உருவாக்கப்பட்டு அவருடைய அன்பு ஓவியர்களாலே வரையப்பட்ட ஓவியங்கள் முதலிய வடிவங்களிலும் பல்வேறு விதமான வாழ்த்துப்பாக்களாகவும் இங்கே இந்த சுவர் முழுவதும் அலங்கரித்து கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அதனைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்தால் அவருடைய பொக்கிஷங்களை நாங்கள் பார்க்கலாம். இங்கே அவருடைய புத்தக அலமாரியை பார்க்கிறோம். அதற்குள்ளே அவருடைய கலை பொக்கிஷங்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய கை வண்ணத்திலே கையாலே எழுதப்பெற்ற நூல்கள் அதைவிட அச்சு புத்தகங்கள் அவருடைய வெளியீடுகள் இவை எல்லாம் அழகாக அவருடைய அலுமாரியிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை நாங்கள் இதன் மூலம் காண முடியும். இப்படி ஒரு பெரிய கலைஞருடைய இந்த கலை பொக்கிஷமாக திகழ்கின்ற இந்த இல்லத்தினுடைய காட்சி எங்களுக்கு அப்பொழுதும் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கின்றது. இங்கே அவருடைய இந்த பெட்டிகளிலே கூட பல புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவற்றை வெளியிடுவதற்காக சுசீலா அம்மையார் தன்னுடைய முழு முயற்சியையும் செய்துள்ளார். எங்களுடைய தமிழ் சைவம் கலை பண்பாடு என்ற வகையிலே எங்களுக்கு பலவேருடைய இணைப்புகள் இருந்திருக்கின்றன. முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட வேண்டியது இனவில் நகரை சார்ந்த இயலிசை வாரிதி என்று சொல்லப்படுகின்ற வீரமணி ஐயா அவர்கள், அவர்களோடு நாங்கள் பழகிய காலம் உண்டு. நாங்கள் சிறுவராக இருக்கின்ற வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அம்மாவிடம் இனவில் என்றபடியால் கர்ராசர பிள்ளையாக அவர்களுக்கு பின்னால் அவருடைய வீடு இருந்தது இனவில்லை. நாங்கள் அங்கே கோயில்களுக்கு போகின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் அவரை சந்திப்போம். அவருடைய வீட்டுக்கும் போயிருக்கிறோம். அதை விட அவர் அந்த வரலாசர பிள்ளையால இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. இப்போ அண்மையில் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை அவர் தான் செய்வார். அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே அபிஷேகத்துக்கு உதவி போவோம். அவர் வந்து உதவி செய்து கொண்டிருப்பார். இதெல்லாம் அவருடைய நாங்கள் சந்தித்த வாய்ப்புகளை சொல்லுவோம். அதற்கு முதல் வீரமணி ஐயான்று தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பாடல் எல்லாருக்கும் தெரியும். வெற்றக வல்லினின் பிடித்த அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல் வளத்தின் மூலமாக பிரபல்யமாகி இன்றைக்கு மூல முடக்கல்ல ஆலயங்களிலும் சரி, நாதஸ்வரம், புல்லாங்குழல், நாட்டியம், வாய்ப்பாடு பாடுகின்றவர்கள், வீணை என்று எல்லா இசைக்கருவிகள் கலைக்கருவிகளோடு பின்னி பிணைந்து இருக்கின்றது. இன்றைக்கும் அது மறக்க முடியாத ஆழமான பாடலாக இருப்பதை பார்க்கலாம். அதுக்குரியவர் வீரமணி ஐயான்று எல்லோருக்கும் தெரியும். அதை விட அவருடைய இளமை காலத்தில் ஒரு நடன பல பயின்று நடனங்களை செய்திருக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கிறது. அவர் இந்தியாவரையும் படித்திருக்கிறார்கள். அத்தோடு அவர்கள் மாணிப்பா இந்து கல்லூரியிலே ஆசிரியராக இருந்ததோடு அதை தொடர்ந்து ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நடன ஆசிரியராகவும் அத்தகைய வேலையை அவர் இயற்ற அவருடைய இயல்பு, அதாவது நடனம் செய்கின்றவர் எல்லாரும் இயற்றுவார்கள் சொல்ல முடியாது. இவர் அந்த இயல் கவிதை இயற்றுவதிலே மிக மிக நுட்பமானவரும், அதோடு அவருக்கு ராகவும் தெரிந்தபடியால்
ராகத்துக்கு ராகத்தே முத்திரையா வைத்தே பல பாடல்களை இயற்றி இருக்கிறார்கள். அவருடைய பண்பு குழந்தை பிள்ளைமேக்க எப்போதும் எல்லாரையும் பழகு வரது பழகி பார்த்தவருக்கு தெரியும். அதை விட சிலையடியாக கூட பேசக்கூடிய ஒரு முறை நாங்கள் அவருடைய வீட்டில் இருந்த பொழுது பட்டாசில பிள்ளைகள் மணி அடித்தது. இப்போ சொன்னால் சூரமணி கேட்குது வீரமணி போகிறாருண்டு எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக சொல்லி போட்டு தான் கோயிலுக்கு அக்கா போட்டு கிடப்படும் வாங்கொண்டு கூட்டிகிட்டு போனார். அந்த வசன நடைகளோடு பேசுவார். குழந்தை பிள்ளைத்தனம் நிறைய இருக்கிறது. விளையாட்டு பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருப்பார்கள். அவருக்கு அந்த கிருஷ்ண ஜெயந்தா நல்ல விருப்பம். அந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறது போன்ற பண்புகள் இல்லை. அதே போல அவருடைய வேடிக்கை நின்றால் அந்த கவிதை எழுதுகின்ற நேரங்கள் தவிர வீடுகளில் நாங்கள் போனோம் என்றால் சில போல தானாகவே இயற்கையாக இந்த ரேடியோவை கலட்டி போடுறது, காருக்குள்ள பூந்தது, காரில் உள்ள பார்சலை கலட்டி பார்க்கறது, இப்படியான குணங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கு. அவரோட பழகி பார்த்து நானும் என்னுடைய மைத்திரர் நாதன் அவர்களும் அவர் வயதின் ஆசிரியரும் கூட பிள்ளைங்களும் பார்த்துப்பேன். அவர்கிட்ட போனால் சில போல பார்த்தா ஒரு முறை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் அங்கே ஒரு காருக்குள்ள படுத்துக்கொண்டே நான் இங்கே நிற்கிறேன்டா என்னன்னு கேட்டபொழுது அது சத்தம் கேட்கு பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு அப்படியான சில அவற்றமான பண்பாடுகள் இதையும் பெருசு படுத்தாங்க. ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பட்டங்கள் அல்லது கிடைத்தது. ஆனால் அத்தனைய சைவ சமயத்துக்கு மாத்திரமே இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் கூடவர்களுக்கு ஏதோ பாட்டு எழுதி கொடுத்து அந்த அவர்களும் பட்டம் வழங்கி இருக்கிறார். இதை விட அவர்களுடைய சங்கீத பாடல்கள் நிறைய இந்தியாவில் உள்ள பெரியவர்களை பாட நித்திய சீவாதேவன் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருடைய பாடலை பாடி இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். குறிப்பாக ஒரு சில விஷயத்தை நான் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் அநேகமாக நித்யஸ்ரீ மாதவன் சரஸ்வதி வீணை அந்த ராகமாளிகை ஒரு பாடல் உண்டு. அதே போல சின்ன வயதனை என்று சுதா ரகுநாதன் அந்த பாடலை பாடிவிட்டார்கள். என்முகம் பாராயு சண்முகனை என்ற அந்த விருத்தத்தை மகாராஜன் சந்தா அவர்கள் பாடிவிட்டார்கள். இப்படி சீர்காழி அவர்கள் இளவிற்கு வந்த பொழுது பாடல்கள் இயற்றி கொடுத்து பாட வைத்தார். சுட்டிபுரம் வந்த பொழுது பாடல்கள் உடனே இயற்றி கொடுத்து பாட வைத்தார்கள். அப்படி அவர்கள் இந்த உடனே ஆசுகவியா இருக்கிற வேளையில அந்த ராக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இயற்றுகிற வல்லமை அவருக்கு இருந்ததுனால தான் இயல் இசை பாரதி என்று வைத்தார்கள். அவரோட நடனம் அதாவது மூன்றும் சேர்ந்தார். இயற்றல் இசையா பாடுவார்கள். நம்முடைய மாமா மகாதவாத்தியருடைய கோயில் கண்ணகிமன் கோயிலில் வந்து ஊஞ்சல் பாட்டு அவர் தான் பாடுவார்கள். அவரை இயற்றியிருக்கிற அவரே பாடுவார். அங்கே நடனம் பயின்றவர் நடனம் ஆடியிருக்கிறார்கள், நடனம் பயிற்றுவிக்கிறார்கள். ஆகவே அந்த மூன்றும் சேர்ந்து அமைப்பாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக குறைவென்று சொல்லுவார். ஒரு பிரபட்டன கூடியவர் இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்த எங்களுடைய இனிவர் மண்ணை சார்ந்த வீரமணி ஐயா அவர்கள். அவர் உண்மையில் பாட்டையும் பாடுவார், அதுக்கேற்ற ராகத்தையும் பாடுவார். ராகங்களை முத்திரையாக வைத்து பாடல்களை நிறைய இயற்றியிருக்கிறார் என்பது பல பேருக்கு தெரியும். ஒன்று போது பாடிக்கொண்டிருக்கா பல பேருக்கு என்ன பாட்டு தெரியாமல் இருக்க உதாரணமாக கல்யாண வசந்த பாடல். கல்யாண வசந்த மண்டபத்தில் எந்த கால் தூக்கி கண்ணன் அம்பி கல்லில் வைத்தானடி கல்யாண வசந்த மண்டபத்தில் எந்த கால் தூக்கி கண்ணன் அம்பி கல்லில் வைத்தானடி கல்யாண வசந்த மண்டபத்தில் கால்விக்கு வைத்தான் அந்த பாடல் இன்றைக்கும் பல பாடல்களாக அவருடைய அந்த ராக சாவல்களோடு நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த ராகத்தோடய போட்டிருப்பார்கள். அப்படி அவருடைய பாடலை இங்கே பல கலைஞர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் விவரத்தால் ஒரு 71 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு தன்னுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது அவர் முதல் மனைவி இழந்து விற்பார். ரெண்டாவது மனைவி கல்யாணம் கட்டி அவர்களோட அந்த பொறுப்பு எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இன்னும் பழைய அவருடைய இடத்துல போய் அந்த நூல்களை பெறுகின்ற உடையிலையும் இருக்கிறார்கள். 72 மூல கர்த்தாக்கான ராகங்கள் வைத்தவர்கள், அந்த தாளத்துக்கு இடமைப்புகளுடைய பாடல்களை அமைத்தவர்கள். அவர்களை பற்றிய விவரங்களை இன்றைக்கு சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார். முக்கியமாக இங்கே மறைந்த சிவசக்தி துணையர்கள் அவருடைய முக்கியமான ஒரு மாணவி. அவர்கள் அதை பற்றி ஒரு விழா கூட இங்கே செய்திருந்தார்கள். ஒரு முறை நாங்களும் கூட அவருடைய விழா அக்டோபர் மாதத்திலே நடந்த பொழுது இந்த கொரோனா காலத்திலே சூமுக்குள்ளாக பல கலைஞர்களை இணைத்து அவரை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டு வந்தோம். நினைவு பேரவை மாதிரி ஒன்று நடைபெற்றது. இலங்கை இந்தியாவிலிருந்தும் கூட அதில் பங்கு கொண்டிருந்தார்கள். இன்னும் பெரிய அளவில் அவரை பற்றிய விழாக்களை செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்னென்று கேட்டால் ஒரே ஒரு கலைஞனாக அல்லது இசை இயல் நடனம் என்று சொல்லக்கூடிய வகையிலே மூன்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தனி மனிதனாக ஆளுமை உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதனாலே அது எப்படியே மறைவிடக்கூடாது என்பதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றக்கூடிய வகையில் இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற இந்த ஒரு உதவியும் அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். என்னென்று கேட்டால் ஊடகங்களும் அல்லது பத்திரிகைகளோ இவை மூலமாகத்தான் பழையதை நாங்கள் மூட்டுக்கொள்ள முடியும்.
அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கின்ற ஒரு நாள் ஒரு பிழையை செய்கிறீர்கள். இதை விட இன்னொரு அவருடைய சிறப்பு ஊஞ்சல் பாடல். ஒரு ஆலயங்களில் திருவிழா நடந்தால் சுவாமியை ஆனந்தப்படுத்துவதும் சுவாமி மூலமாக நாங்கள் ஆனந்தப்படுவதுமாகிய ஒரு ஊஞ்சல் ஆடப்படும். ஊஞ்சல் என்பது ஒரு உயர்வு பதிவோடு சேர்ந்து வரும். அதனால் நாங்கள் சாதாரண ஆடும்போது இப்படி முன்பின்னாக ஆடுவோம். சுவாமியை நாங்கள் சில போல ஒரு சைட் பக்கமாக ஆட்டிக்கொள்வோம். அதிகம் உயர்ந்ததாலும் இல்லாட்டியும் அவர் அந்த ஆனந்த நடனம் என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஊஞ்சல். அந்த ஊஞ்சலை அந்தந்த கோயில்களுக்கு ஏற்ற வரலாறுகளை வைத்து புதைத்து அதை உள்ளுக்குள்ள அந்த செய்திகளை கூறி பாடுகின்ற பாடல். 1000 மேற்பட்ட ஊஞ்சல் பாடலை இலங்கையில் இருக்கக்கூடிய பல கோயில்களுக்கு பாடியவர் என்றதும் ஒரு பெருமைக்குரியது. அதிலே கூட அவர்கள் பாடல் திங்கள் முகந்தன்னே செவ்வாய் மகிழ்ந்திருக்க சிவதம்புதன்னி மகிழ்ந்த கரைச்செல்வியாளன் போடு வெள்ளித்தேரேறி ஆசனித்து வந்த திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனியை வைத்து அந்த கிழமையில் வரக்கூடிய வகையிலையும் அந்த பாடலுக்குள்ளேயும் ஒரு கருத்து வரக்கூடிய வகையில் பாடிய அந்த பாடல் இன்றைக்கு மறக்க முடியாது. அவ்வாறான ஒரு தத்துவம் மிக்க கருத்துக்களை உள்ளே சரிய வைத்து பாடுகின்ற பாடல். அதை விட இன்னொன்றையும் சொல்லி நான் நிறைவேற்ற விரும்புகின்றேன். அவர் இந்த சௌந்தர்ய லகரி 100 பாடல்கள் அதை தமிழில் பாடியிருக்கேன். அதை அப்படியே தமிழ் மொழி வைத்து அவர்கள் படமொழி புலமையும் இருப்பதனால அந்த கருத்தை என்னென்று உள்வாங்கி தன் கருத்தை அந்த கருத்தை மாற்றாமல் தன் நடகிலே சபை நடையிலே பாடியிருக்கிறார்கள். அது வெளிவரவில்லை, அவர் இறுதி நாட்களிலே நடைபெற்றது. ஆனால் அது இப்போ புத்தமாகவோ அல்லாட்டி நூல் வடிவையோ கையெழுத்து வடிவோ இருந்து கொண்டிருக்கிறதா புத்தமாகியிருக்கான்னு நினைக்கிறேன். பேர்ந்த அதற்கு பிறகு அவருடைய இழப்புக்கு பிறகு போராட்டங்கள் அந்த காலங்கள் அதுக்கு பிறகு வரக்கூடிய சூழ்நிலைகளாக அது மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கைவசம் வச்சுக்கோ இருப்பா நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு விரதி நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. சௌந்தர்ய லகரி 100 பாடலையும் அம்பாளுடைய அழகு என்று ஆதிசங்கரால் அள்ளப்பட்ட அந்த பாடலை இதுவரை அக்கறம் செய்திருக்கிறார்கள். புத்தூர்லே சுப்பிரமணியம் ஆவரங்கள் சுப்பிரமணிய பண்டிதர்களும் செய்திருக்கிறார்கள். இவர் தன்னுடைய பாணியிலே கருத்தை உள் வங்கி செய்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு அவருடைய ஆளுமை திறமை என்பதற்கு மேலால் பக்தி மிக மிக பக்தியானவர். வேடிக்கையாக தெரிவார் அல்லது எல்லாருடன் விளையாட்டாக தெரிவார் பக்தி என்பவர் அனுமணத்தில் இருக்கும். அப்படி இல்லாமல் அவருடைய அந்த செயல்பாடுகள் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. உண்மையிலே அவர் இந்தியாவிலே மயிலாப்பூருக்கு அண்மையில் இருக்கிற பொழுதுதான் அந்த தன்னுடைய கஷ்டத்தின் நிமித்தம் பாடிய பாடல் அப்படிதான் சொல்லுவார். இந்த கட்டப்பட வேண்டியன்ற அந்த பாடல் கெஞ்சிகளின் ஆமான்னு அப்படியான தன்னுடைய வரலாற்றையும் கூட அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய இந்த பேட்டி ஒரு குறிக்கப்பட்ட நேரம் உங்களுக்கு நான் தரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நான் எத்தனையோ காலங்களில் இருந்து வாரமானவர் அதற்கு முதல் இருக்கக்கூடிய எத்தனையோ வாரங்களில் இருந்தவர்கள் வாழ்ந்ததை சொல்வது போல நாங்களும் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அல்ல அவரோடு பக்கத்தில் இருந்தவர்கள் என்ற அந்த அனுபவத்திலே மிக மிக எளிமையான ஒரு பெரியவர். அதாவது தனக்கு கலைத்தளம் இருக்கு, இசைத்தளம் இருக்குது, இயற்றக்கூடிய தன்மை இருக்குது என்ற அந்த மறுவெல்லாம் மறந்து போவேன். சின்ன பிள்ளை மாதிரி என்கூட தெரிவார். பாடல் கேட்டால் உடனே எழுதி கொடுப்பேன். நாங்கள் எத்தனையோ பாடல்கள் கேட்டபோது உடனே இருந்தவர்களே நின்று கொள் தம்பி என்று போட்டு எழுதி தந்தவர். அப்படியான அந்த பெரியவருடைய ஒரு அருள் அல்லது அவருடைய அந்த குருவர் பல பேருக்கு இங்கே இருக்கிறது. அவரை நாங்கள் இன்றைக்கு நீங்கள் நினைக்க வைத்ததற்கு நாம் பெரிய நன்றியை கூறி சர்மா அவர்கள் இந்த விளக்க அந்த எங்களை இந்த செய்தி பரப்பன் மூலமாக இன்னும் பல பேர் அறியக்கூடியதாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.